ஓ ஜோதி அகத்தையும் சாயனம எங்களை வாழ வைக்குமோ ஆசான் வழி நடத்தும் ஆசான் மகா ஆறு முக அரங்கமகாதேசி சுவாமிகள் அவர்களின் திருவடி பணிந்து தொடங்குவோம் ஆன்மீகத்தின் அடிப்படை இந்த அகத்திய சன்மார்க்க சங்கம்தான் உலகிலேயே அரப்பணி செய்து ஜென்மத்தை கடைத்த அறிவுரைகளும் கொள்கைகளும் மனித இனத்திற்கு பெரும் உதவியாக அமைந்துள்ளது இதற்கு முன் மகான் ராமலிங்க சுவாமிகள் போன்று அர்ப்பணி செய்து ஜென்மத்தை கேட்டு வரலாறு கண்டது அதுபோல அதனை தொடர்ந்து ஆசன் ஆறுமுக தேசிய சுவாமிகள் அவர்களும் அதனை பின்பற்றி நாமளும் பெற வேண்டும் என்பதற்காக அகத்திய சன்மார்க்க சங்கத்தை தொடங்கி இது நாள் வரை அர்ப்பணி தொன்று தொற்று நடந்துபடுத்தி வருகிறது அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க சங்கத்தை அடைவித்திட அவரும் யுகத்தை பறத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என இந்த யுகத்தையே வரவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று வல்லூர்மான் கூறுகிறார் இந்த நாமெல்லாம் இருள் சூழ்ந்த நிலையிலேயே சிறப்பறிவு என்பதை என்றென்று தெரியாமல் அவரவருடைய மனநிலைக்கு ஏற்ப வாழ்வையை நடத்து கொண்டிருப்பதில்லை எல்லாம் சன்மார்க நெறியை கண்த்து அறப்பணி செய்து ஜென்மத்தை கடைத்தேற்றினால் நாமும் இறைவனுடைய திருவடியை அடையலாம் என்பதை போற்றுவது எல்லா ஞானிகளும் கூறப்பட்டது அதே கருத்துக்களை தான் திருமுலரும் கூறுகிறார் யான் பெற்ற இன்பம் பெருகை உயகம் என்கிறது அத்துணை ஞானிகளும் சொன்ன கருத்தை தான் ஆசான் என்று வழிமொழிந்திருக்கிறார்கள் இது நாட்கள் வரையும் அரப்பணை தொன்று தொற்று நடைபெற்று வருகின்றது என்றால் அது எவ்வளவு பெரிய ஆன்மீகம் என்றது புணர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே நன்றாக தெரியும் நாம் அதனை அறியாமை பேதமை என்று திருவள்ளுவர் கூறுகிறார் மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து என்றும் எனக்குறவாகிய என் உயிர் உறவே வல்லர் பெருமார அருப்பரஞ்சோதிய குறையில கூறுகிறார் மனக்குறை நீக்கினல் அப்படின்னா மனக்குறை வந்து எல்லாத்துக்கும் மனிதன பிறந்தவருக்கு தொன்று தொட்டுமே கடைசி வரைக்குமே இருக்கும் எது கேட்டீங்கன்னாலும் எவ்வளோ கொடுத்தீங்கன்னாலும் கடைசியில் ஒரு குறை இருக்கிறதாக தான் சொல்லுவாங்க இன்னும் இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருந்தான்னா இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்தந்த சமயத்தை கடக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு இயல்பான வார்த்தை தான் இது ஆனால் மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து என்றும்னார் இந்த மணக்குறை எல்லாம் இந்த புண்ணிய பூமியை மிதிச்சம் சொன்னால் நீங்கள் சூரியனை கண்ட பணிவோல் அகலும் அதுதான் மனக்குறை நீக்கினல் நல் வாழ்வழித்து என்றும் எனக்குறவாகிய என் உறவே அப்படின்னார் பணம் பகையை கொடுக்கும் உணவு உறவு கொடுக்கும் தானே இங்கே வந்தால் அப்ப அப்போ வெளியிலேருந்து ஆயத்தட்ட பிரச்சனைகளையும் இந்த இடத்துல வந்து எவ்வளவோ இருந்து வந்தவங்கனா மெய் மறந்து போய் இந்த இடத்த பார்த்தவொன்னே நம்மளும் இந்த மாதிரி வந்து அரப்பணி செய்யணுமே இதில் வந்து ஆன்மீக விடைக்கத்தனமாக கடைபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதற்கு வந்து ஐக்கியமாக கூடிய ஒரு இடம் இந்த மாதிரி இடத்துல தான் ஐக்கியமாக முடியும் அதுதான் ஆசான் திருவடியை பற்றி தொன்று தொட்டு அரப்பணி செய்து ஜென்மத்தை கடத்தடலாம் அற மனக்குறை நீக்கல் வாழ்வழித்து என்றும் எனக்குறவாகிய எண்ணுயர் உறவே என்பாரா அப்போ வந்து மனக்குறை நீக்கணும் பசி பசி பசியாற்றும் போது வந்து என்ன மன நிறைவு ஏற்படும் மன நிறைவு ஏற்படும் போது யாரை உணவு உணத்தாங்களோ அவங்கள மனமார வாழ்த்துவாங்க பரவாயில்ல நல்லா இருந்துச்சு பசி நேரத்தில் ரொம்ப வெயில்ல கஷ்டப்பட்ட கலைப்போட இந்த இடத்துல வந்து என்னமோ தெரியல எங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைச்சது மர நிம்மதி கிடைச்சது இதே சொன்னேன் இப்பயே வெளியில் போகிறவங்கள அந்த போட்ட கொஞ்சம் நின்று பேட்டி கேட்டோம்னா நல்லா சொல்லுவாங்க அங்கேருந்து வரும்போது அவங்களுடைய ஏகப்பட்ட பிரச்சனைகள்லையும் மனக்கவலைலையும் உடல் ரீதியாகவும் உணம்ப ரீதியாகவும் பல பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டு அவங்களாம் வந்து அங்கேருந்து விட இந்த நிலையில் வருவாங்க அவங்க வெளியில் போகும்போது கேளுங்க ஆசனை பார்த்துட்டு வெளியில் போகும்போது அவங்க கேட்டோம்னு சொன்னால் பரவாயில்லைங்க நான் இது மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல நல்லா நடக்குது நல்லா பணி நிறைய திருப்திகரமாக இருக்கு மனசு அமைதியாக இருக்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடாது அதனால் வந்து என்ன கேட்டா எல்லாருமே அரப்பணை செய்து ஜென்மத்தை கடத்தேட்ட நாம் இது போன்ற சன்வாகத்தை அடைந்தால் நமக்கும் அதுனான வழிவகை கிடைக்கும் ஆசான் திருவடியை பற்ற வேண்டும் அரப்பணை செய்ய வேண்டும் நாம் ஜென்மத்தை கடத்தேற்ற வலி நல்வழி கிடைக்கும் என்று கூறி விடைபெறும் நன்றி மனம்